ஹாய், ஹலோ, வெல்கம் பேக். யூஆர் நம்மளோட சேனல் வந்து ரெண்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன, ரெண்டுத்துக்கும் நான் என்னோட மிஸ்டேக் தான். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்மளோட லியோ மியூசிக்கை தூக்கி ஒரு ரீசன் அன்னைக்கே வந்து போட்டேன். ஸோ அதனால் வந்து வீடியோக்கு வந்துச்சு, நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இன்னொன்று வந்து, நம்ம அம்மா வந்து 9 மாதத்துக்கு முன்னால் போட்ட எம்டி பை பைக்கோட ரிவ்யூ வந்து இப்போ நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக நம்ம 17ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து ஒரு விதத்தில் ஓகே தான். அவங்க வீடியோ நான் வந்து அப்படியே எடுத்து போட்டுட்டேன், பட் அவங்க வார்னிங்கெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இன்கேஸ் வந்து ஒரு மெசேஜோ இல்லை வந்து ஒரு கமெண்ட்டோ அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக பார்த்த உடனே என்னோடய வீடியோ வந்து நான் வந்து டெலீட் பண்ணியிருப்பேன். இன்னொரு வீடியோவில் வந்து இவங்களோட வீடியோ தான் நான் வந்து ரெஃபர் பண்ணேன், அதனால வந்து நானே டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். பட் அவங்க எடுத்த உடனே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது வந்து எனக்கு தெரியாது, 17ஆம் தேதி கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 22ஆம் தேதி போல் நான் வந்து சும்மா மெயில் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மெயில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. பார்த்த உடனே கஷ்டமாக போச்சு. எனக்கு வந்து பெருசாக வந்து இந்த நம்மளோட வீடியோவோ இல்லை நம்மளோட சேனலோ போகுதுங்கிறது வந்து எனக்கெல்லாம் பெரிய ஒரு ஃபீலிங்கும் இல்லை. நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியாக நம்ம இருக்கும்போது நான் யாரையுமே நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து பார்த்தது கிடையாது, அதெல்லாம் மீட் பண்ணது கிடையாது. அவங்களோட பேர் என்னன்னு தெரியாது, அவங்களோட ஏரியா எந்த ஏரியா கூட நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா ஓகே, நான் வந்து ஃபீல் பண்ணல மாட்டேன். பட்டு யாருன்னு யார் யாரோ நமக்கு வந்து நம்மளோட சேனல் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள வந்து பாதி பேர்த்துக்கு எனக்கு தெரியாமல் அவங்க எல்லாம் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு சேனல்லையும் அதே போல தான், அதாவது வந்து அந்த சேனல்லையும் வந்து டெலிட் பண்ணாமல் வச்சிருக்க காரணம் என்னென்னா, அவங்க எல்லாத்தையும் ஒரு நாள் வந்து மீட் பண்ணணும், அவங்களோட பேரை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆசையோடு தான் நான் இது வரைக்கும் நான் வந்து இருக்கேன். ஸோ வந்து செகண்ட் காப்பிரைட்ஸ் வந்தோடனே நான் யோசிச்சது அதுதான், நான் லைட்டாக ஃபீல் ஆனதும் அதுதான். சேனல் போகுதோ இல்லை வந்து வீடியோஸ் எல்லாம் போகுதோ அதெல்லாம் வந்து நமக்கு எல்லாம் செகண்ட்ரி, அதெல்லாம் வந்து போனாலும் போயிட்டு போட்டுன்னு சொல்லி அசல்ட்டை விட்டுருவேன். ஸோ உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்ணிட்ட பிறகு உங்கள் பேர் எல்லாம் தெரிஞ்ச பிறகும் அதுக்கப்புறம் போனால் அவ்வளோதான் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட்டு இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, போயிருவோம் அப்படின்ட்டு. இன்னும் வந்து 90 டேஸ்க்கு நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது பெட்டரு. ஏன்னா இன்னும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா சேனல் டெர்மினேட் ஆயிருமோங்கிற ஒரு பயம் தான் எனக்கு. பார்த்துக்கலாங்க என்ன இப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பட்டு என்ன ஆனாலும் சரி, என்னோடய சேனலே போனாலும் சரி, நீங்கள் உங்களை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அதை பெரிய வேறு சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. என்னோடய உழைப்பெல்லாம் நான் வந்து பெருசாக நான் வந்து யோசிச்சது கிடையாது, பட்டு உங்களை தான் ரொம்பவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஓகே காப்பிரைட் ஸ்ட்ரைக் அவங்க கொடுத்தது தப்பெல்லாம் கிடையாது, அவங்க கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் சின்னதாக ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து அவங்க வந்து மெசேஜே பண்ணது கிடையாது. இன்கேஸ் ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஒரு கமெண்டோ பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா, அது வந்து எவ்வளோ வியூஸ் போனாலும் பரவாயில்ல. இப்போ நாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, ஸோ வந்து எவ்வளோ வியூஸ் ஆஃப்டர் வந்து எவ்வளோ வியூஸ் போனாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து அது அந்த வீடியோவில் வந்து எனக்கு வந்து ஃபண்டு வந்தாலும் நான் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து அப்படியே டேரெக்டாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருப்பேன். ஓகேங்க, எனக்கு கஷ்டமான விஷயம் இது தான். ஸோ அதனால் வந்து 2-3 நாள் ஒரு மாதிரியாவது இருந்துட்டு இருந்த நீ வந்து 90 நாள் அதாவது மே 20 வரைக்கும் நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். யாரோட வீடியோவோ எடுத்து போடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மோட்டார் விளாக்ல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து நிறையா ஃபியூச்சர்ஸை நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சிருக்கேன், நிறையா யோசிச்சிருக்கேன். பார்ப்போம், கண்டிப்பாக நம்ம வந்து இன்னும் வந்து மோட்டார் விளாக்ல வந்து வேறு லெவலில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ, ஃபேமிலியாக நம்மளோட ஐக்கியமாக்கோங்கோ. வேற எதுவும் சொல்ல தெரியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் வசனமாக தான் இருக்குது. ஐயோ ஐயோ, யாராச்சும் திரும்ப ஒருத்தர் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லித்தான் பயந்துட்டு இருக்கேன் நான். அதானே சொன்னேன், எனக்கு வந்து வீடியோஸோ எதுவுமே எனக்கு வந்து முக்கியம் கிடையாது. எனக்கு முக்கியமானது பெரிய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரும்போது அந்த ஒரு லவ்வை தானே எல்லோரும் விரும்புவாங்க. அதே போல் தான் நானும் பார்த்துக்கலாங்க, என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து ஸ்டாப் ஆக போகிறதில்ல. நாம் வந்து எப்போவுமே வந்து ப்ராப்ளம் வந்து நமக்கு அதிகமாக வருது அப்படின்னா நம்ம வந்து முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அர்த்தம்.
நம்மளும் முன்னேறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனசு தைரியத்தோடு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ ப்ராப்ளம் வரும், அதை தாண்டி வைக்கிறது நம்மளோட இருக்கு, நம்மளோட கையில் தான் இருக்கு. தாண்டுறதும் தாண்டாமல் வைக்கிறதுக்கும் நம்மளோட கையில் தான் இருக்கு. ஸோ பெருசாலாம் எது கிடையாது, பார்ப்போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மாஸ்க் கட்டிடலாம். நான் யோசிச்சு வச்சிருக்கேன், நம்ம வந்து இனியும் வந்து மோட்டார் விளாக் வந்து வேற மாதிரி நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ கேமரா ஆங்கிள் ஒவ்வொன்றும் வந்து வேற மாதிரி இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் கொண்டு போக பார்க்குறேன். இல்லை பார்க்குறேன் அப்படின்னால இல்லை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயே ஆகணும். அதனால என்றும் உங்களோட நான் விக்கி, பாய் பாய், சி யூ.